வணக்கம். முதல்ல பகவத் மிஷனுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு டாபிக் வந்து உணர்வுகளில் உரையாமல். ஸோ உணர்வுகள்ல உரையாம இருக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். லெட் அஸ் போத் க்ரோ டுகெதர். உங்களால நானும் என்னால நீங்களும் வளர்றதுக்கு இந்த பாதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேக்குறதா உங்களுக்கு? கான்செப்ட்ல வந்து அவர் வந்து இந்த மன இயக்கம் தானா நடக்கிறது, மன இயக்கம் இயக்கத்துல நமக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் வந்து நமக்கு பல வகையில வந்து சொல்ல முயற்சி பண்றாரு இல்லையா. சோ இத வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஒரு நேச்சுரல் ஹேப்பனிங் வச்சுக்கலாமே, லைக் பூமி. பூமி உருளறது, கோள்கள் வந்து சூரியனை சுத்தி வருது, இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். எப்பவுமே நடந்துட்டே இருக்கிற விஷயங்கள் தான். நம்ம வந்து நம்ம புத்திய நம்ம அறிவை கொண்டு ஆராய்ஞ்சு என்ன நடக்கிறது அப்படிங்கறத ஃபைண்டிங் அவுட். சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸ்பீட் எவ்வளோ, பிளானட்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, ரொட்டேஷன் எப்படி இருக்கு, ரெவல்யூஷன் எப்படி இருக்கு, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த இயக்கங்கள் இருந்துட்டே தான் இருந்தது. நம்ம கண்டுபிடிச்ச அப்புறமும் இந்த இயக்கங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி இப்ப நம்ம உடம்புல வந்து ஹார்ட் பீட் எடுத்துக்கோங்களேன், அது ஒரு அனிச்சை இயக்கம். ஹார்ட் பீட் எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கு. சோ நம்ம வந்து அதை ரிசர்ச் பண்ணி என்ன நடக்கிறதோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு பீட் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த இயக்கங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஸோ இந்த சேம் வே மன இயக்கம் அப்படிங்கிறது எப்போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த பாதையில வந்தப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், மனம் மனசோட இயக்கத்துல நமக்கு எந்த பங்கும் இல்லை, அது வந்து தானா நடக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் என்னன்னா, ஒரு எண்ணமோ உணர்ச்சியோ எழுந்த அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்றோம். ஏன்னா நமக்கு அடுத்த எண்ணம் என்ன நம்மளால சொல்ல முடியாது. நமக்குள்ள எழுந்த ஒரு எண்ணம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் இன்னைக்கு ஃபுல்லா நான் இந்த உணர்ச்சியோடய இருக்கேன், இந்த எண்ணத்தோடய இருக்கேன் அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ விச் ஆல் ப்ரூவ்ஸ் மன இயக்கம் அப்படிங்கிறது தானா நடக்கிறது. ஸோ இதுவுமே எப்படி நம்ம பூமியை பத்தி, கோள்களை பத்தி பாக்குறோமோ, உடம்ப பத்தி பாக்குறோமோ, அதே மாதிரி நடந்துட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தை, நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தை ஐயா வந்து நமக்கு புரிய வச்சிருக்காரு. இப்போ பூமி, கோள்கள், உடம்பு இதெல்லாம் சொல்லும் போது நம்மளால சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியறது. மனசை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரியும் நமக்குள்ள இருக்கு. ஸோ இதுக்கு ஐயா வந்து பல வரையில சொல்றாரு, பல காரணங்கள் சொல்றாரு இல்லையா. அதுல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஹி சேஸ் இஸ், நாம் வந்து நம்ம அனுபவங்கள்ல உறைஞ்சு போயிடுறோம். அதனால நம்மளால அந்த பிரசன்ட்ல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு டாபிக் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த உரைதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து தண்ணி, தண்ணியோட இயல்பு வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம். ஸோ என்ன ஆகும்னா, நீங்க எந்த வெசல்ல எந்த பாத்திரத்துல நீங்க தண்ணியை விடுறீங்களோ அதுக்கு அது அடாப்ட் ஆயிடும். ஸோ மேபி ஒரு கிளாஸ்ல விடலாம், ஜார்ல, பக்கெட்ஸ்ல, இல்லை நம்ம ஒரு பாட்ல விடுறோம். ஸோ அந்த ஷேப் அது எடுத்துட்டு அதுக்கு வந்து அது அடாப்ட் ஆயிடும். பட் அதே தண்ணி ஃப்ரீஸா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வரைஞ்சு போயிருந்தது, சே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல வரைஞ்சிருக்கு, ஐஸ் கட்டியா இருக்கு அப்படின்னா, நீங்க எந்த வெசல்ல போட்டாலும் அது அந்த உறைஞ்ச ஷேப்லயே தான் இருக்கும். இட் கெனாட் டேக் த ஷேப் ஆஃப் த வெசல், லைக் இட் கெனாட் அடாப்ட் இட் செல்ஃப். ஸோ அதே மாதிரி நமக்குள்ள நம்ம மனசுல ஏதாவது ஒரு எண்ணத்துல நம்ம உறைஞ்சு போயிருந்தோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, சப்போஸ் நம்ம வந்து ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை, கிளம்பும் போது ஒரு பாஸ் நம்மள நம்ம கிட்ட ஏதோ சொல்லிடுறாரு, நமக்கு ஒரு கோபம் வந்துருது. ஆனா அஃப்கோர்ஸ் ஆஃபீஸ்ல நம்மளால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க எதையோ நம்ம சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஆஃபீஸ்ல வந்த கோபம், அங்க ஏற்பட்ட உணர்ச்சி, அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஏற்பட்டது. இப்ப வீட்டுல வந்தபோது நம்ம அங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையே தவிர, நம்ம அந்த கோபம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியில உறைஞ்சுதான் வீட்டுக்குள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள நம்மளோட ரோல் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒரு கணவனா, மனைவியா, மகனா, மகளா, அம்மாவா, அப்பாவா, நம்ம எடுத்து பேண்டிய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. ஆனா என்ன ஆறுதுன்னா, நம்ம அந்த கோபத்துல உறைஞ்சு உள்ள வரதுனால
இந்த ரோல்ஸ நம்மளால இந்த பாத்திரங்களுக்குள்ள நம்மளால நம்மள அடாப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்கிறது. நம்ம வந்து நம்ம அந்த கோபத்தை இங்க காட்டுறோம், இரிட்டேட் ஆகும், இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் நம்ம கோ நம்ம வந்து இவ்வளவு தூரம் இரிட்டேட் பண்றோம், ஏன் கோவம், நம்ம ஒண்ணுமே தப்பு பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கலாம் யோசிப்பாங்க. சோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு இன்சிடென்ட், ஒரு உணர்ச்சியில அகத்தில் உறைந்து நம்ம பிற புற வேலைகள் நம்மளோட அதர் ரோல்ஸ்ல ஈடுபடும் போது அந்த வேலைகளை சிறப்பாக செய்ய இயல முடியறதில்ல, செய்ய முடியறதில்ல, நம்மளால மனம் வந்து ஃபோக்கஸ் வந்து 100% நமக்கு இருக்காது. ஏன்னா அகத்துல கோபம் இருக்கும், புறத்துல நம்ம வந்து வேற வேலைகளை செய்ய ட்ரை பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி உணர்வுகளில் உறையாமல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு தான் இந்த டாபிக். இதுல அந்த மாதிரி உரையறதுல இன்னொரு இன்சிடென்ட் ஆயிடும்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ்ல யாராவது ஒரு கோபத்தை காட்டியிருப்பாங்க, நமக்கும் கோபம் வரும், அந்த மாதிரி அவங்களுக்கும் கோபம் வந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம அந்த கோபமான ஒரு இன்சிடென்ட்லயே வந்து உறைஞ்சு போயிருப்போம், அந்த அனுபவத்திலயே உறைஞ்சு போயிருப்போம். அப்ப அடுத்த வாட்டி அவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க கோச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முன்முடிவோடயே வி வில் அப்ரோச், ஒரு ஓப்பன்னஸ் இருக்காது நம்மளுக்கு அப்ரோச் பண்றதுல. சோ இதெல்லாம் இந்த உரையறதுல இருக்கிற சில இது. சோ இந்த மாதிரி சில இதுல உரையாம நம்மளால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத வி கேன் சீ. நீங்க யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ் எஸ் ஸோ பேசிக்கலி நான் வந்து மனசோட இயக்கத்தை வந்து உடம்ப வச்சுதான் புரிஞ்சுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கிட்டையும் நான் அதே மாதிரி அதே கம்பேரிட்டிவ் ஸ்டடியோட நான் ப்ரொசீட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் இதில் உருவாக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உடம்போட உருவாக்கத்துல நமக்கு என்ன பங்கு இருக்கு? நம்ம உடம்பு உருவானதுலயே எடுத்துக்கோங்க, அவங்கவுங்க உடம்பு உருவானதுல நமக்கு என்ன பங்கு இருக்கு? அந்த செல்ஸ் மீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம உடல் தனக்கு ஏற்றவாறு தன்னை உருவாக்கி கொண்டது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க கை இருக்கணும், கால் இருக்கணும், ஃபேஸ் எதுவுமே நம்ம டிசைட் பண்ணி வரல. சோ உடம்போட உருவாக்கத்துல நமக்கு எந்த பங்குமே கிடையாது, உடம்பு தன்னை தனக்கு வேண்டியவாறு உருவாக்கி கொண்டது. அதே மாதிரி நம்ம வந்து மனசு எப்படி உருவாருது அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்மளோட 5 புலன்கள் மூலமா, சோ ஒரு கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த மாதிரி அந்த 5 புலன்கள் மூலமா நமக்கு ஏற்படுற எல்லா அனுபவங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். லைக் நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம், ரெண்டு பேர் பின்னாடி பேசுறாங்க, அது நம்ம காதுல விழுந்தது, தட் இஸ் ஆல்சோ கெட்டிங் ரெக்கார்டட். நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம், நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், சினிமால பாக்குறோம், அந்த மாதிரி பாக்குற எல்லா விஷயங்களையும் நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு 6வது புலன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும்னா, அந்த இடத்துல ஒரு ரிலேட்டட் ஃபோல்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் மனம். சோ மனம் வந்து நம்ம அனுபவங்கள் மூலமா உருவாகிற ஒரு பெட்டகம்னு வச்சுக்கலாம். சோ என்ன பண்ணும்னா, சந்தர்ப்பம் வரும்போது அது வந்து இட் வில் ரிலீஸ் என்ன தேவையோ. சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கிறது கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிப்போம், பட் அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது கரெக்டா நம்ம என்ன எக்ஸாம் எழுதுறோமோ அது ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி அந்த மனம் அதை ஸ்டோர் பண்ணிக்கும் போது என்னன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரிப்புக்கு போறோம், அந்த ட்ரிப்ல நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், அந்த ட்ரிப்பை ஸ்டோர் பண்ணும்போது அந்த மகிழ்ச்சிங்கிற உணர்வோட சேர்த்து நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஏதோ ஒரு ஹர்ட், ஒரு கோபம், ஒரு வருத்தம் நமக்கு வரும்போது அதை ஸ்டோர் பண்ணிக்கும் போது அந்த உணர்வோட சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி உருவாகிறதுன்னு, ஸோ இப்போ வந்து எப்படி இயங்கிறது, ஹவ் இஸ் இட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்போட சேர்த்தே பார்க்கலாம். உடம்புல ஒரு 2 வகை இயக்கம் இருக்கு, அனிச்சை இயக்கம், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். லைக் நம்மளோட ஹார்ட் பீட், கண்ணை இமைக்கிறது, இதெல்லாம் வந்து அனிச்சை இயக்கங்கள், வி டோன்ட் ஹாவ் எனி ரோல் இன் தட், தானா நடக்கிறது அதெல்லாம். அதே மாதிரி யூ ஹவ் வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ், நம்ம நடக்கிறது, போகிறது, சைக்கிள் ஓட்டுறது, நீங்க இதெல்லாமே வி கேன் சூஸ், வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து பண்ணாம இருக்கலாம். மனசோட அனிச்ச இயக்கம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது அது சம்பந்தப்பட்ட எண்ணமோ உணர்வோ, அதாவது ஒரு மாதிரி இட் கீப் ஆன் கமிங். ஆனா என்னன்னா, இது வந்து அனிச்சை தான், அது வந்த அப்புறமா தான் நம்ம வந்து ரியலைஸே பண்ணுவோம் இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணமும் ஒரு உணர்வும் எழுந்திருக்கு அப்படிங்கிறது.
சரி, இப்போ வந்து நமக்கு உடம்புல வலி எடுத்துனீங்கன்னா கூட முதல்ல வலி ஏற்பட்டுடும், அப்புறமா தான் நரம்பு மண்டலம் மூலமா நம்ம கன்வே ஆகும், நம்ம வலியை உணர்வோம். அதே மாதிரி ஒரு எண்ணம், ஒரு உணர்ச்சி எதானாலும் அது ஏற்பட்ட பின் தான் நாம் உணர்கிறோம். இது வந்து நம்ம மனசோட இயக்கம் தானா நடக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஒரு எண்ணம், உணர்ச்சி வந்த பின் தான் நாம் உணர்கிறோம். மகிழ்ச்சி ஆனாலும் சரி, கோபம் ஆனாலும் சரி, வருத்தம் ஆனாலும் சரி, எதானாலும் சரி, அடுத்த எண்ணம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு எண்ணம் எவ்வளவு நேரம் இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் இந்த எண்ணத்தை, உணர்ச்சியை நான் தக்க வைத்துக் கொள்வேன், அதையும் நம்மளால சொல்ல முடியாது. சோ உடல் இயக்கம், உடலோட அனிச்சை இயக்கம் எப்படி தானா நடக்கிறதோ அதே மாதிரி மனசோட இயக்கமும் தானாக நடக்கிறது. அது நடந்த பின் தான் நாம் உணர்கிறோம். நீங்க பிஃபோர் வி ப்ரொசீட், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கா? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னா. ஏன்னா இது ஓகேனா நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இத டிஸ்கஸ் பண்ணிட்டு கேன் ப்ரொசீட். அதுக்காக கேட்டு ப்ரொசீட் பண்ணலாம் மேம். எஸ் ஓகே. சோ இப்போ வந்து உடம்போட இயக்கமும் தானா நடக்கிறது, மனசோட இயக்கமும் தானா நடக்கிறது அப்படின்னா நம்ம கையில என்னதான் இருக்கு அப்படிங்கறத வில் ஜஸ்ட் டிஸ்கஸ். இப்போ உடம்போட இயக்கத்துக்கு நம்ம வந்து ஒரு பசியும் ஒரு தூக்கத்தை, அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கலாம். பசியை பொறுத்தவரை நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம வந்து வாயில சாப்பாடை போடுற வரைக்கும் தான் நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சலைவா செக்ரீஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. நாக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட உணவை எங்க தள்ளணுமோ அங்க மாதிரி தள்ளுறது. அதாவது ஹார்ட் ஆனது வந்து கடவாப்பல் கடிக்கிற மாதிரி, மீதி வந்து சாஃப்டா இருக்கிறது வந்து நுனியில கடிக்கிற மாதிரி, ஏதாவது ஒண்ணு நம்ம தெரியாம விழுங்கிட்டோம்னா கூட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அதை வெளியில கொண்டு வந்து கடிச்சிட்டு திருப்பி எடுத்துட்டு போகும். சோ அது ஒரு ஒரு கூழான ஒரு பதத்துக்கு வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபுட் பைப் ஓப்பன் ஆகும். சோ உள்ள போயிடும். ஆட்டோமேட்டிக்கா தானாக நம்மளோட ஸ்டமக் ஜூசஸ் செக்ரேட் ஆகும். உணவு தானாக செரிமானம், அந்த இயக்கம் எல்லாம் தானா நடக்கும். அந்த செரிமானம் ஆயிட்டு அது வந்து ஆற்றலா மாறுறது தானா மாறும். சோ உடம்புல எது வேண்டாமோ அதை வந்து உடம்பு தானா வெளியில தள்ளிடும். சோ உடம்போட டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன் இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். இதுல நம்மளோட லிமிட்ஸ், நம்மளோட நம்ம கையில என்ன இருக்குன்னா, இப்போ பசிக்கிறது, பசின்னு மட்டும் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். என்ன சாப்பிடணும் நம்ம டிசைட் பண்ணலாம், எப்ப சாப்பிடணும் நம்ம டிசைட் பண்ணலாம், எவ்வளவு சாப்பிடணும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது மூணும் நம்ம கையில இருக்கு. மீதி எல்லாம் வந்து உடம்போட ஆட்டோமேட்டிக் இயக்கம். சரி, இப்ப தூக்கம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. தூக்கம் எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம, நான் டெய்லி 9 மணிக்கு தூங்க போயிடுவேன், அது வரைக்கும் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். எப்போ தூங்கினோம் அப்படிங்கறது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஒரு நாளைக்கு மாறுபடும். இட் வில் எவ்ரி டெய்லி அது ஒரே மாதிரி இருக்காது. அன்னைத்த டயர்ட்னஸ், அன்னைத்த இது, எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ். ஆனா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். இது வந்து ஜஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. சோ இதே மாதிரி மனசோட இயக்கம் வரும்போது நம்ம கையில என்ன இருக்கு? ஒரு எண்ணம், உணர்ச்சி இவை ஏற்படுறதுல நமக்கு எந்த ரோலும் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். அது வந்தப்புறம்தான் நம்ம உணர்றோம். அடுத்த எண்ணம், உணர்ச்சி நம்மால் சொல்ல முடியாது. சோ இதுலயே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், மனசோட இயக்கம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது அப்படின்னு. ஆனா நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு எண்ணம், உணர்ச்சி இத சிந்தனையாக்கிக்க வேண்டுமா, செயல்படுத்த வேண்டுமா, எப்படி செயல்படுத்த வேண்டும், இதெல்லாம் வந்து நம்ம கையில இருக்கு. ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து எல்லாமே மாறும். ஜஸ்ட் கோவம்னு எடுத்துனா கூட, ஆஃபீஸ்ல கோவம் வந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். வழியில டிராவல் பண்ணுவோம், ஸ்கூட்டர்ல போறோம், ஆட்டோல போறோம், அப்ப கோவம் வந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். வீட்டுல வந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். சோ இது வந்து நம்ம கையில இருக்கு. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். வி கேன் டிசைட் ஆன் இட். சோ திஸ் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். சோ இதுதான் நம்மளோட லிமிடேஷன்ஸ், அதாவது நம்ம கையில என்ன இருக்குன்னு. என்னன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா, நம்ம புத்திக்கு அந்த ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டோம்னா அதுக்கேத்த எனர்ஜி நமக்கு கிடைச்சிடும். இப்போ புறத்துல பண்றதுக்கு நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ நமக்கு உள்ள ஒரு எழுற ஒரு எண்ணத்தை நம்ம சிந்தனை ஆக்கிக்க போறோம். இதை வந்து புறத்துல வேலை பண்ண போறோம், அதுக்கேத்த எனர்ஜி கொடுத்துரும். பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா
அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணா அதுக்கான எனர்ஜியும் கொடுப்போம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்ம வந்து காலையில எழுந்துக்கிறதுல எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்றது தான், அலாரம் 5 மணிக்கு வச்சுப்போம், 5 மணிக்கு அலாரம் அடிச்சிடும். நம்ம வந்து புத்தியை கொண்டு எழுந்துக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா அதுக்கேற்ற எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன மாதிரி தாட்ஸ் எல்லாம் அப்போ வரும்னா, காலையில எழுந்துக்கணும், அப்பதான் நம்மளால எனர்ஜிக்கா இருக்க முடியும், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அதுதான் உடம்புக்கு நல்லது, அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். சப்போஸ் இன்னைக்கு வந்து வேண்டாம், நம்ம வந்து ஸ்னூஸ் பண்ணிடலாம் இல்லை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கேற்ற எனர்ஜியும் நமக்கு வரும். இல்லை இல்லை, நேற்று நீ வந்து ரொம்ப தூரம் நடந்துட்ட, அதுவே பெரிய எக்ஸசைஸ், இன்னைக்கு யூ நீட் ரெஸ்ட், நீ பண்ண வேண்டாம் அப்படி, அது மாதிரி நியூட்ரல். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுனாலும் தெரியும். ஸோ நமக்குள்ள எழற ஒரு எண்ணத்தை நம்ம புத்தியை கொண்டு புறத்துல வேலை இருந்ததுன்னா சிந்தனையாக மாற்றி செயல்படுத்தலாம், இல்லைன்னா பிரவாகமா அப்படியே விட்டுடலாம். டிசைட் பண்ண நமக்கு தெரியலன்னா நாளைக்கு இல்லை ஒரு வாரம் கழிச்சு நோ சவுண்ட்னு போடுறாங்கப்பா, சவுண்ட் இருக்கு. இருக்கா? ஸோ ஒரு வாரம் கழிச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடலாம். அந்த சாய்ஸஸ் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எண்ணம் உணர்ச்சி ஏற்படுறது நம்ம கையில இல்லை, தானாக எழுந்த எண்ணத்தை சிந்தனையாக்கி கொள்ள வேண்டுமா வேண்டாமா, தானாக ஏற்பட்ட உணர்ச்சியை செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா. சில இடத்துல சில உணர்ச்சிகளை செயல்படுத்தினாதான் வேலையாகும், அதுவும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம கையில இருக்கு. என்ன சொல்றீங்க, ஏதாவது உங்களால இதை ஏத்துக்க முடியாதா? ஸோ நவ் வில் சி, இப்போ வந்து உரைதல் அப்படின்னா ஐயா வந்து என்ன எதை வந்து உரைதல்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புறத்துல செய்வதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு அப்படிங்கும் போதும், தெரிஞ்சோ தெரியாமலோ, சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்சு நடக்கும், சம்டைம்ஸ் தெரியாமலும் நடக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து முடிந்த ஒரு விஷயத்தின் உணர்ச்சிகளில் அல்லது அனுபவங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல மீண்டும் மீண்டும் நம்ம வந்து சிந்தனையாக்கி கொண்டு நம்ம அதுக்குள்ளேயே இருக்கிறது. புறத்துல வேற வேலை பண்ணிட்டு இருப்போம், ஆனா அகத்துல அந்த சிந்தனையே ஓடிட்டு இருக்கோம். அததான் வந்து அக்கா அததான் வந்து ஐயா வந்து உரைதல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மீண்டும் மீண்டும் எண்ணம் உணர்ச்சிகள் வருமா? நம்ம வர வேண்டாம்லாம் சொல்ல முடியாது, அது வந்து நம்ம வேண்டாம்னு சொன்னா போயிடாது, ஒண்ணுமே நடக்காது. ஸோ ஏன்னா அந்த அந்த நம்ம உரையிறது என்னன்னா நம்ம சொன்னாலும் அந்த எண்ணமும் சிந்தனையும் வந்தப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் ஃபேக்ட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா அந்த எண்ணம் சிந்தனை வர்றது நம்ம கையில இல்லை. ஸோ வாட் கேன் வி டூ ஹியர்? அந்த மாதிரி ஒண்ணுத்துல வந்து நம்ம வந்து ஒரு புறத்துல வேலை இல்லாத அகத்துல ஏதோ நடந்து முடிந்த ஒரு விஷயத்தோட எண்ணத்திலேயோ சிந்தனையிலயோ உணர்ச்சிலையோ நம்ம சிக்கி இருக்கோம் அப்படின்னு நம்ம எப்ப ரியலைஸ் பண்றோமோ அது வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ரியலைஸ் பண்ணும்போது நம்ம இந்த புரிதல், இந்த எண்ணம் உணர்ச்சிக்கு புறத்துல வேலை எதுவும் இல்லை, அகத்தில் இவை ஏற்படுவதில் என் பங்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டா போ. வி டோன்ட் ஹாவ் டு ஃபீல் பேட், இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டோமே அந்த மாதிரிலாம் எந்த கில்ட் ஃபீலும் இல்லாம இந்த புரிதலோட நம்மளோட அடுத்த வேலைக்கு போயிட்டோம்னா சரியாயிடும். ஏன்னா நம்ம கவனம் வந்து அடுத்த வேலையில போயிடுதுன்னா அடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணிடுவோம், ஆனா நம்ம கவனத்தை புறத்தில் செய்ய ஒன்றும் இல்லாமல் அகத்துல வர எண்ணம் உணர்ச்சிகள்லயே நம்ம செலுத்தும் போது அந்த எண்ணம் உணர்ச்சி வந்து வலுப்பெறது, இட் இஸ் பிகமிங் மோர் ஸ்ட்ராங்கர், மேலும் மேலும் அது நம்ம கிட்ட ஒரு ரீகன்ஃபர்மேஷன் மாதிரி திருப்பி நம்ம கிட்ட அந்த பதிவு ஏற்படுறதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிடும். ஆனா தெரியாம நம்ம இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரியும் போது இந்த புரிதல் அவ்வளவுதான், இந்த எண்ண உணர்ச்சி எஸ் எனக்குள்ள எழுந்தது, நான் வந்து அதுல கொஞ்ச நேரம் செயல் பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே, இதுக்கு புறத்துல எந்த வேலையும் இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போயிட்டோம்னா ஸ்லோவா இதுல இருந்து, அதாவது இதோட தாக்கம் நமக்கு இருக்காது, மெயினா எனர்ஜி ட்ரெயின் கட்டாயமா குறையும். இதுக்கப்புறமா நம்ம ஒண்ணு பார்க்கலாம்,
இந்த மாதிரி நம்ம வந்து என்னைக்கோ நடந்த ஏதோ சில விஷயங்கள்ல ஹெல்ப்லெஸ் ஆன பல விஷயங்கள்ல இப்படி உறைஞ்சு இருக்கிறதுனால என்ன நடக்கிறது? ஆற்றல் விரயம், எனர்ஜி எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். எப்படின்னா வில் ஃபீல் மோர் டயர்ட். ஆக்சுவலி இப்போ ஒரு சின்ன நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, நம்ம நிறைய நாள் பார்த்த விஷயங்கள் தான். நம்ம ஒரு வாரம் வந்து ஏதோ ஒரு டூர் போறோம், அதை பத்தி அதுக்கு ஒரு முன்னாடி வாரமே யோசிக்க ஆரம்பிப்போம், பிளான் பண்ணுவோம். இல்ல வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா, ஏதோ ஒரு வாரம் போக போறோம்னா அதுக்கு முன்னாடி வரல ஸ்டார்ட் திங்கிங். அந்த ஒரு 15 டேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வர ஒவ்வொரு எண்ணமும் சிந்தனையும் புறத்துல ஒரு வேலையோட தான் இருக்கும். ஏன்னா நம்ம போய் ஆகணும், பண்ணி ஆகணும், அந்த பிளானிங்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ 90% நமக்குள்ள வர எண்ணங்களுக்கு வந்து புறத்துல வேலை இருக்கும். ஸோ முக்காவாசி நேரம் வந்து நம்ம அகமும் புறமும் லயிச்சு தான் பண்ணிட்டு இருப்போம். இப்ப என்ன ஆகும்னா, நம்ம டிராவல்லாம் முடிச்சுட்டு வருவோம், வி வில் ஹாவ் பிசிக்கல் டயர்ட்னஸ். ஒரு மாதிரி பிசிக்கல் டயர்ட்னஸ் இருக்கும், ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம், சரியாயிடுவோம். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ்க்கோ எங்கேயாவது போகும்போது வீல் ஃபீல் ரெஃப்ரெஷ்ட், ரீசார்ஜா. ஆனா ஆன் த கான்ட்ரரி, இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சண்டே, அதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு ஹர்ட், ஒரு கோபம், ஒரு வருத்தம், இதுலயே நம்ம வரைஞ்சி திருப்பி 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 அதையே யோசிச்சுட்டு நமக்குள்ள ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறோம். ஒன் பிசிக்கலா எந்த பெரிய டாஸ்க் இல்லைன்னா கூட அன்னைக்கு நம்மளோட எனர்ஜி ட்ரைன் வில் பி மோர். ஆக்சுவலி சாதாரண வேலைகளை பண்றதுக்கே நமக்கு வந்து வில் ஃபீல் டயர்ட், பண்ணணுமேனு ஒரு மலப்பாடு. இதை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணிருக்கோம். ஸோ இந்த புறத்துல ஒன்றும் பண்றதுக்கு இல்லாம அகத்துல நம்ம வந்து உறைந்து இது பண்ணும்போது நமக்கு எனர்ஜி ட்ரெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஆற்றல் விரயம் அதிகமா இருக்கு. தட் இஸ் நம்பர் 1. இன்னொன்னு என்ன பண்றோம்னா, அகத்துல கோபம், வருத்தம் இதெல்லாம் வச்சுக்கிறோம், புறத்துல வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறோம். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே நம்மளோட நேச்சர் அதுவா இதுவாங்கிற வந்து சந்தேகம் வந்துடும். இஃப் யூ ஆர் இன் தட், வி ஆர் நாட் ஆசல்ஸ் இல்லையா, அதனால இதுல நிச்சயமா நம்மளோட உடல் நிலையில ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா மனசுல எழுற ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் உடம்புல இமீடியட் இம்பாக்ட் இருக்கும். இப்ப எப்போ நம்ம இது பண்ற மாதிரி, டிஸ்கஸ் பண்ற மாதிரி, ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கலாம். நம்ம வந்து சாப்பிட உட்காடுறோம், பசிக்கிறது, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, தட்டு நிறைய சாப்பாடும் இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது, ஃபோன்ல ஒரு வருத்தமான செய்தி வருதுன்னா என்ன ஆகும், சட்டுன்னு நம்மளோட பசி வந்து போயிடும், பசி இருக்காது நம்ம. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மனம் பாதிக்கப்பட்டால் முதலில் தெர் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் அஸ் அண்ட் இட் இஸ் ஹேவிங் அன் இம்பாக்ட் ஆன் அவர் பிசிக். நம்ம பிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஆர் நாட் செப்பரேட், தே ஆர் டுகெதர், ஒன்னுத்தோட ஒண்ணு பிணைக்கப்பட்டிருக்கு, ஒன்னுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டதா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த மாதிரி பாதிக்கப்படும் போதும், இந்த மாதிரி உறைந்த ஒரு எண்ணத்துல ஒவ்வொரு வாட்டி நம்ம, அதாவது மகிழ்ச்சியான எண்ணங்களை நம்ம ரொம்ப இந்த மாதிரி ரிகலெக்ட் பண்ண மாட்டோம். நார்மலா நம்ம ரிகலெக்ட் பண்றது வந்து ஒரு ஏதாவது ஹர்ட், வருத்தம் அதெல்லாம் தான் பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டி அதை பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து இந்த இம்பாக்ட் இருக்கும், பிசிக்கல் அந்த இம்பாக்ட் இருக்கும் கட்டாயமா. நிச்சயமா நமக்கு வந்து வி கேன் சி அ சேஞ்ச் இன் அவர் டைஜஷன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரியும் அதோட இம்பாக்ட். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி இருந்தோம்னா வீடு ஃபேஸ்டு, இது புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணிடுவோம்னா, அந்த அந்த உறைந்த உணர்ச்சியில வீட்டுல சம்பந்தமே இல்லாம எல்லாரு மேலேயும் ஒரு கோபம், எரிச்சல் இதெல்லாம் காட்டிடுவோம். காட்டின அப்புறமா வீல் ஃபீல் கில்ட்டி, ஒரு குற்ற உணர்வு, ஏன்னா சம்மந்தமே இல்லாம இவங்களை போய் கோச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். இந்த மாதிரி நம்ம உறைஞ்சு ஒரு உரை அகத்துல உறைந்து புறத்துல வேற ஏதோ செயல்படும் போது, எனி கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, வேற ஏதாவது உங்களுக்கு? வணக்கம் மேடம். செல்வன் சொல்லுங்க சார். மேடம், ஒரு வீட்டில் ஒரு, அதாவது ஒரு சில நேரங்களில் கோபப்படுறப்ப அந்த கோபத்தை ஒரு நம்ம ஃபிசிக்கல் பாடியில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே கோபப்பட்டுட்டு விட்டுருவோம். ஒரு சில நேரங்களில் கோபப்படுறப்ப கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி ஒரு உடம்பே ஒரு சிவியராக ஒரு நடுக்க மாதிரி வருது. ஆனால் வீட்டில் தான் கோபப்படுறோம், ஒய்ஃப்கிட்ட தான் கோபப்படுறோம், ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது என்ன ஏது அப்படின்னு? ஆக்சுவலி வந்து
கோபம் வந்து இயல்பா ஏற்பட்டுடுறது. ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மேபி ஒரு சாப்பாடுல சாம்பார்ல உப்பு இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு இல்லை அப்படின்னதும் நமக்குள்ள ஒரு கோபம் வந்து ஏற்பட்டுடுறது. அந்த ஏற்படுறது வந்து ஆட்டோமேட்டிக், அது வந்து ரியாக்ஷன், எதிர் விளைவுன்னு சொல்றாங்க. அது ஏற்படுறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. இது எப்படின்னா, நமக்கு ஒரு அவார்டு கிடைக்குது அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா? அது இது எல்லாமே நீங்க ஏற்பட்ட அப்புறம் தான் உணர்றோம் நம்ம. சோ அது கட்டாயமோ அந்த கோபமோ அந்த மகிழ்ச்சியோ ஏற்படுறதுக்கு நம்ம வி ஆர் நாட் நம்ம பங்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ரியாக்ஷன், அது ஒரு எதிர் விளைவு, அது ஏற்பட்ட அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம். சோ இப்போ ஒரு சாம்பார்ல உப்பு இல்லைன்னா கூட முதல்ல அந்த வாயில வச்சதும் ஒரு கோபம் வந்துடுது. அதுக்கு முதல்ல அந்த கோபம் ஏற்பட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த கோபத்துக்கும் நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அந்த ஏற்பட்ட எதிர் விளைவிலேயே நம்ம வந்து அவங்க மேல கத்திடுறோம். நம்ம அந்த எதிர் விளைவுல நம்ம பண்றதுக்கு பேரு வந்து எதிர் செயல், கவுண்டர் ஆக்ஷன். சோ அந்த எதிர் விளைவு ஏற்படுறதுக்கு கட்டாயமா நம்ம பொறுப்பு கிடையாது. அதை புரிஞ்சுட்டோம்னா அந்த எதிர் செயல நம்ம யோசிச்சு பண்ணுவோம். இப்போ இந்த எதிர் விளைவுக்கு நம்ம நம்ம இது என் கோபம் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம வந்து கவுண்டராக்ட் பண்ணிடுறோம். சோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சமயம் சத்தம் கூட போட்டுடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கவுண்டராக்ட் பண்ணும்போது சத்தம் போடுவோம், நேரிடும், அதுவும் பாசிபிள். பட் இந்த இந்த எதிர் விளைவுக்கு நான் பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அந்த கவுண்டர் ஆக்ட் பண்றோம் இல்லையா, அந்த எதிர் செயல் பண்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இதெல்லாம் குறையும், அதோட வீரியம் வந்து குறையும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே எடுத்துட்டு உப்பு போட்டுப்போம். இந்த கோபத்துக்கு இவ்வளவுதான் மரியாதை, இந்த கோபத்துக்கு நம்ம ரொம்ப மதிப்பு கொடுத்துறதுனால அதுல நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? அந்த உங்களுக்கு நான் சொல்றது புரியறதா, எடுத்துக்க முடியுறதா? சோ அந்த கோபம் வர்றதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு ஒரு சத்தமே போட்டா கூட பரவாயில்ல, பின்னாடி அதை யோசிச்சு பார்த்தோம்னா கூட, அது அது அந்த இடத்துல நம்மள டிஸ்டன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கவுண்டர் ஆக்ஷன் வந்து வில் பி வெரி, ஏன்னா அந்த எமோஷன்லயே நம்ம ரியாக்ட் பண்றோம். சோ அந்த எமோஷன்ல ரியாக்ட் பண்ண மாட்டோம், அப்ப நம்ம புத்தி வந்து நமக்கு டைரக்ஷன் கொடுக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடுவோம். தேங்க் யூ சார். யாரோ ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சுமன் சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சுமன் சார் அன்மியூட் பண்ண முடியுதா? பண்ண முடியலையாப்பா. அவங்க அட்மிட் பண்ணல, நான் கொடுத்துட்டேன், அவங்க அட்மிட் பண்ணாம இருக்காங்க. ஓகே, சுமன் சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா வேணாம் லைக் சார், மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா பண்ணா, அவங்க அட்மிட் பண்ணல. சோ இப்போ இவர் கேட்டிருந்த மாதிரி ஹவு டு ஹேண்டில் திஸ் அப்படின்னு நம்ம லெட் அஸ் டிஸ்கஸ். எல்லாமே ஐயா கிட்ட வந்து நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நான் என்ன சொல்லுவேன்னா, இதுல வந்து ப்ராக்டிக்கலா இங்க அப்ளை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை காலையில எழுந்து இப்படி யோசிங்க, அப்படி யோசிங்க. அருண் குமார்ங்கிறவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு சார், சொல்லுங்க சார். எஸ் சார், சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க சார். மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். மேம் இப்போ நம்ம அந்த புரிதல் வந்து புரிஞ்சுக்கிட்டால் கூட, இப்போ நம்ம நம்ம வந்து எதுவுமே வந்து எமோஷன்ஸையும் சரி இந்த தாட்ஸையும் சரி எதுவுமே நம்ம பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம வந்து ஃப்ரீயாக தான் விட்டுறணும் அப்படிங்கக்கூடிய அந்த புரிதல் ஏற்பட்டாலும் கூட, பட் ஆனால் அது உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல மேம், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், புறத்தில் வந்து இப்போ நான் ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டடீஸில் நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸ்டடீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்தளவுக்கு பண்ண முடியல மேம். இப்போ நம்ம வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க,
அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு மனசு புலம்புறது, மனசுல வரக்கூடிய தாட்ஸ் வர்றது, அந்த மாதிரி நமக்கு நமக்கே தெரியும்ல, மேம் அட்டன் பண்றப்ப கேட்கும்ல. ஸோ அது வந்து உடனே வந்து விட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு ஃபீல் வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி ஒரு ஃபீல், இதே மாதிரி தான் மேம் இருந்துச்சு. புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மேம் இருக்கு. பட் ஆனால் நமக்கு தெரியுது நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம எதுவும் பண்ண முடியாது, இது வந்து மனசு புலம்பிட்டு தான் இருக்கும், தாட்ஸுங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறோம். இருந்தாலுமே கூட அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுது மேம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ நம்ம இந்த பிகினிங்ல பார்த்தோம் இல்லையா, பூமி எப்படி இயங்குறதுங்கிறத நம்ம புரிஞ்சிடணும். புரிஞ்சதுக்கு முன்னாடி பூமி எப்படி இயங்கிட்டோ அப்படியே தான் இப்போவும் இயங்குறது, கரெக்டா? சோ உடல்ல ஒரு இயக்கம் பாக்குறோம், ஹார்ட் பீட் பாக்குறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம எவ்வளவு பீட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இயக்கம் பின்னாடி இருக்கு. சோ மனசோட இயக்கம் அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் உங்களுக்கு இப்பவும் இருக்கு. தெர் இஸ் நோ சேஞ்ச். இந்த மனசோட இயக்கம் மாறும்னு ஐயா எங்கேயும் சொல்லவே இல்லை. நம்ம இவ்வளவு நாள என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா, நான் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேனே ஆனா என் மனசு அலப்பாயுதே, நான் எப்படி அதை வந்து அலப்பாயாம எப்படி நான் வந்து அதை ஹவு கேன் ஐ பிரிங் இட் டு த கிளாஸ், ஹவு கேன் ஐ பிரிங் இட் டு ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நம்ம இருந்தோம் இவ்வளவு நாளா. நமக்கு தெரியாம நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அது வந்து அலப்பாயிறது தப்பு, அது அலப்பாயாம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும், நான் என்ன பண்ணணும், சரி நான் வந்து சம்திங் என்ன வேணா பண்ணலாம், தியானம் பண்றோம் சொல்லலாம், இல்ல என்ன அந்த மாதிரி சில முயற்சிகளை. சோ நம்மளோட கவனம் எதுல இருந்ததுன்னா, மனசு அலப்பாயிறது அது அலப்பாயாம தடுக்க நான் என்ன பண்ணணும். சோ நீங்க கிளாஸ்ல இருக்கும்போது கூட கவனம் வந்து கிளாஸ்ல இருக்கல, பல நாள் இந்த அலப்பாயிருந்தா நமக்குள்ள ஒரு கில்ட் ஃபீல், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல இருந்தது. இதெல்லாம் புரியற வரைக்கும் இப்ப புரிஞ்சப்பறம் என்னன்னா, நமக்கு புரிஞ்சு போயிடுது மனசோட இயக்கத்துல நமக்கு எந்த பங்கும் இல்லை, அது அலப்பாஞ்சாலும் அது வேற எதை நினைச்சாலும் என்ன பண்ணினாலும் அது எல்லாமே ரியாக்ஷன்ஸ், எதிர் விளைவுகள், அதுல நம்மளோட பங்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது அலப்பாஞ்சு முடிச்ச அப்புறம் தான் அது அலப்பாயிருந்து நீங்க ரியலைஸ் பண்றீங்க, ஆமாம் மேம், எஸ் மேம், கரெக்ட் தான் மேம். கரெக்டா? சோ இப்ப அதுதான் புரிதல். சோ இதுல நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளவு நாள் அலப்பாயாம இருக்கிறதுக்கு என்ன முயற்சி, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்ங்கிற நமக்கு இருந்த கவனம், அதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ண எனர்ஜி எல்லாம் இப்ப சேவ்ட், ஓகே கரெக்டா? மேம். ஏன்னா நீங்க என்ன பண்ணினாலும் அது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு, நம்மளோட முயற்சிகளை தான் நம்ம இங்க விட்டுருக்கோம். ஓகே மேம். இப்போ என்னென்னா மேம், இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், நம்ம வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல மேம். இப்போ நம்ம கிளாஸ் போய்கிட்டே இருக்கு, நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த டைம்லேயே நமக்கு தெரியுது மேம் சம்திங் வந்து இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஃபீல் ஏற்படுத்தின உடனே நம்ம திரும்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், திரும்ப இது நடக்குது, திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இதே மாதிரி மாறி மாறி மாறி. இது வந்து என்னன்னா, நம்ம இந்த மாதிரிதான் பழகி இருப்போம், அண்ட் நம்ம அந்த அலைப்பாயிர மனசுல வந்து கவனத்தை செலுத்தி அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சின்னு வேற நிறைய யோசிச்சிருக்கோம், அந்த பதிவுகள் எல்லாமே நமக்கு இருக்கும் இல்லையா. சோ அது மாட்டுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் நம்ம எப்ப நம்ம ரியலைஸ் பண்றோமோ அது வரைக்கும் மனசு அல பாஞ்சதுன்னா அது நமக்கு தெரியாம தானே பண்ணிருக்கு, தெரிந்தா நம்ம தான் வந்துருவோம், எவ்வளவு தான் புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஓகே மேம், சோ ஓகே மேம். நம்ம நம்ம அதை புரிஞ்சு வரும்போது நமக்கு தெரிய நம்மளோட லைக் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இவ்வளவு நேரம் அது அலப்பாஞ்சதுக்கு ஐ எம் நாட் த ரீசன், அதுல என் பங்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அது வந்தப்பதான் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன், அந்த அலப்பாஞ்ச மைனஸ்க்கு புறத்துல எந்த வேலையும் இல்லை, அவ்வளவுதான். ஓகே சோ மேம், என்ன ஓகே. ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காது, அந்த மாதிரி இருந்துட்டோமேங்கிற இம்பாக்ட் இருக்காது, அப்படியே போக 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 அதோட தாக்கம் வந்து நிச்சயமா குறையும். இது வந்து இதாவது இது வந்து ஒரு நேச்சுரல் ஹேப்பனிங் அப்படிங்கறத நீங்க எடுத்துப்போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு 15 நிமிஷம் இப்படி டிராவல் பண்ணி போயிட்டீங்க, 15வது நிமிஷம் தான் வந்தீங்கன்னா 15 நிமிஷம் உங்களுக்கு தெரியாம தான் டிராவல் பண்ணிருக்கீங்க ஓகே மேம், ஓகே மேம். இல்லையா, தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டீங்க இல்லையா, இப்ப இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு எல்லாம் கத்துட்டோம்ல ஆமாம் மேம. இல்லையா. சோ அதையுமே வந்து எனக்கு தெரியாம நடந்தது, அதுக்கும் நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்க வேண்டாம், மனசுல எந்த குற்ற உணர்வுக்கும் ஆளாத வேண்டாம், வந்த வந்த நிமிஷம் கிளாஸ்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே மேம், எவ்வளோ தூரம் டிஸ்ட்ராக்ட் ஆகட்டும் ஆகட்டும் பிரச்சனை கிடையாது,
வந்தது வரைக்கும் கில்ட் ஃபீல்டு நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இனிமே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுமோ பார்த்துக்க வேண்டியது தான். ஆல்ரெடி போனதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, போச்சுனாலும் கவலை பண்ணி அப்படி. என்ன பண்ண போறீங்க, போயாச்சு இல்ல அது ஓகே மேம், ஓகே மேம், இல்லையா, யூ கான் டூ எனி திங். சோ நீங்க அது போச்சேன்னு யோசிக்கும் போது இன்னும் உங்க எனர்ஜியை தான் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஓகே மேம், ஓகே மேம். அண்ட் வேர் யூ கான் டூ எனி திங் ஆல்சோ, ஒன்னும் பண்ண முடியாத விஷயத்துல இன்னும் நம்ம உங்க எனர்ஜி தானே போறது ஓகே மேம், ஓகே மேம், இல்லையா. எஸ் மேம். சோ இந்த ஹேபிட் என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள்ல நமக்கு வந்து அது இதுல இவ்வளவு இது போகாது, அலைப்பாஞ்சதே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, டக்கு டக்குன்னு வந்துருவோம். சாதாரண ஃபோக்கஸ் பண்றதும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ற டைம் ஜாஸ்தியும் ஆயிடும். ஓகே மேம், ஓகே மேம், இட் இல் ஹேப்பன் வெரி, அதுவும் உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா கேஷுவலா இட் இல் ஹேப்பன். ஓகே மேம், ஓகே மேம். இதனால என்ன ஆகுதுன்னா மேம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுறதுனால எனர்ஜியுமே கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியுது மேம். அந்த டைமில் நமக்கு எனர்ஜி லோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மேம். இப்போ நம்ம சார் ஒரு ஆக்சுவலி ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு, சொல்லுங்க. ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்தூசியாசமாக இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எனர்ஜி லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியும் போய் தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஏற்படுத்திடுது மேம். ஸோ அதனால தான் மேம் கேட்டேன். நிச்சயமா ஏற்படுத்தும். அதனாலதான் உங்களுக்கு வந்து எப்போ நீங்க அவேர் ஆகுறீங்களோ அப்போ இந்த புரிதலோட வெளில வந்திருக்கேன்னு சொல்றதே அதுக்காக தான். ஓகே மேம், ஓகே மேம், திருப்பி இந்த நீங்க அந்த கில்ட் ஃபீல் குள்ள போனீங்க, ஐயோ நம்ம இப்படி இருந்துட்டோமே, நம்ம ஒரு ஹாஃப் அவர் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ண தானே, யூ கான்ட் எனிவே டூ எனி திங் அபவுட் தட் இல்லையா. ஆமாம் மேம், அதுல உங்களோட டெசிபேஷன் ஆஃப் எனர்ஜி வில் பி மோர். ஓகே மேம், அதனாலதான் ஓகே நீங்க எப்போ அவேர் ஆறீங்களோ அப்போ ஓகே, அது உங்களுக்கு தெரியாம தானே நடந்தது, ஓகே மேம், ஓகே மேம், அந்த புரிதல் மன இயக்கம் அப்ப நடந்தது வந்து நடந்த அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன், சோ எனக்கு தெரியாம நடந்திருக்கு, அந்த புரிதலோட விட்டுருங்க, அதுக்கு மேல ஓகே அதுக்குள்ள போயிட்டு இது பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங், அவ்வளவுதான் இல்லையா. சோ அதுக்கப்புறம் நீங்க பண்ற எதையும் மீனிங்கே இல்லை, இல்ல ஓகே மேம், ஓகே மேம், இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. அதுதான் உங்க எனர்ஜியை வந்து டிசிபேட் பண்ணும், இந்த புரிதலோட வர்றது உங்களுக்கு எனர்ஜி சேவ் பண்ணிக்கும். ஓகே மேம், தேங்க் யூ மேம். எஸ் வேற யாராவது இருக்காங்களாப்பா, கேட்டிருக்காங்களா? வேற சுமன் சார், நீங்க மறுபடியும் அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சுமன் சார் அன்மியூட் பண்ண முடியுதா? மேம் அவர் அட்மிட் பண்ணல, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, சோ ஓரளவுக்கு இதை நம்ம சும்மா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவுமே புரிதல்கள் தான், இதுல ஒன்றும் பிராக்டிஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா, சோ ஒரு சமயம் ஒரு வேளை இப்ப இவர் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு உணர்ந்த ஒரு உறைந்த உணர்ச்சியோடோ இல்லைனா நம்மள மீறின ஒரு வேண்டாத புறத்துல வேலை இல்லாத ஒரு அக உணர்ச்சியோடோ அக எண்ணத்தோடோ செயல்பட்டு விட்டோமானால் அப்ப நம்ம என்ன பண்ணலாம், வென் பி ரியலைஸ், அப்பதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம எப்போ ரியலைஸ் பண்றோமோ அப்போ ஒரு சின்ன புரிதல், ஓ இவ்வளவு நேரம் நான் வந்து புறத்துல வேலை இல்லாத ஒரு உணர்ச்சியில உறைஞ்சு செயல்பட்டுட்டேன், ஓகே ஈவன் ஒருபடி மேல போயிட்டு வி கேன் கிவ் அ ஸ்மைல் டு அவர் செல்ஸ், நமக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு மேபி அ ஸ்மைல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சோ இதுல வந்து நமக்கு என்ன ஆகும்னா அடுத்த வேலைக்கு போயிடுவோம், நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வுல நம்ம சிக்க மாட்டோம். தட் இஸ் ஒன். இன்னொன்னு இப்ப இந்த எதிர் விளைவு எதிர் செயல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு ரியாக்ஷன். சுமன் சாரி மேம் போட்டிருக்காரு, அவர் இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க சார். சொல்லுங்க. முடியலையோ, அன்மியூட் கிளிக் பண்ணுங்க, அன்மியூட் ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு? ஆ ஓகே சார். ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம்மா, மாலை வணக்கம்.
வணக்கம். நான் டிசம்பர் 31ஆம் தேதி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கம்மா, ஐயா கிளாஸு. கிளாஸுக்கு போகும்போதே வந்து எனக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி எண்ணெய்லாம் டோட்டலாக கொஞ்சம் கம்மியாகிடுச்சிங்கம்மா, எண்ணெய் ரொம்ப கம்மியாகிடுச்சிங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க சார். ரொம்ப அமைதியாக நல்லா ஃபீல் பண்ணுங்கம்மா. வெரி குட், சொல்லுங்க சார். அந்த ஒரு அதான் எண்ணத்தில் எந்த வேலையும் இல்லை, புறத்தில் தான் செயல்படணும். எது நடந்தாலும் எமோஷன் வந்தாலும் சரி, நம்ம வந்து அதை பெருசாக அது எண்ணத்தில் உள்ளே வந்து எண்ணமாக சிந்தனையாக ஓட விடாமல் ரொம்ப அமைதியாக நல்லா இருந்ததுங்கம்மா. அப்புறமா வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து கொஞ்சம் சிந்தனை மறுபடியும் வர ஆரம்பிக்க வருதுங்கம்மா. வரும்போது நான் திரும்பி வந்து சரி, இது வந்து உள்ள வேலை இல்லை, வெளியே செயல்படுவோம், வெளியே செயல்படுறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமா, இந்த எண்ணத்தை பிடிச்சி வெளியே செயல்படணுமா இல்லை அப்படியே விட்டுருமா, எல்லா எண்ணத்தையும் அப்படியே சிந்தனையாக கொண்டு வராமல் வெளியே செயல்பட முடியாமல் தடுமாற்றமாக விட்டுடுறோம். என்னப்பா, எல்லா எல்லா எண்ணத்தையும் எல்லா வர எண்ணத்தை எல்லாம் வந்து எது நல்லது அதை வந்து வெளியே வந்து சிந்தனையாவோ இல்லை செயலாவோ எடுத்துட்டு வர்றது, எடுத்து 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 கொண்டு வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குதுங்கம்மா. மறுபடியும் கொஞ்சம் எண்ணங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகற மாதிரி தோணுதுங்கம்மா. ஹலோ. ஆக்சுவலி சார், நான் என்ன சொல்ல வர்றது கொஞ்சம் எப்படி சொல்ல தெரியலையம்மா. இல்ல அதான் கிளாஸ் பரவாயில்ல. அட்டன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியோ தெரியல, போகும்போதே போகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, உடம்பு ரொம்ப அமைதியாக லேசாக பஞ்சு போல இருந்ததுங்கம்மா. அட்டன் பண்ண உடனே ஸோ ஏதோ நம்மளுக்கு இதை தான் நம்ம எதிர்பார்த்து வந்த மாதிரி இன்னும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சிங்கம்மா. அதிலிருந்து டோட்டலாக வந்து எந்த எண்ணெய் வந்தாலுமே அதில் நம்மளுக்கு வேலை இல்லை, வெளியே தான் வேலை செய்யணுன்ற மாதிரி அப்படியே கண்டுக்காமல் விட 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 நம்ம வெளியே செயல்படாத அளவுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சிங்கம்மா. வெளியே செயல்பாட்டில் குறைவு வந்துருச்சு. ஸோ இப்படியாவும் இருக்கக்கூடாது, நம்ம வெளியே கொஞ்சம் செயல்படணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம ஒர்க்கை வந்து வெளி செயலுக்காகவும் நம்மளுக்கு வர எண்ணத்தை வெளியே செயலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது திருப்பியும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சிங்கம்மா. இன்னொன்று வந்து எந்த எண்ணத்தை நம்ம வந்து கொஞ்சம் சிந்தனையாகவும் செயலாகவும் கொண்டு வரணுன்ற ஒரு ஒரு தெளிவு இல்லாமலும் இருக்குங்கம்மா. அப்புறம் வந்து எங்கள் ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இதுதாம்மா, அவங்களுடைய நம்பர் ஏதாவது இருந்தீங்கன்னா அவங்க இதுக்கெல்லாம் வர மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தனியாக அவங்க நம்பர் இருந்துங்கன்னா அவங்க பேச சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய எனக்கு நிறைய ஃபோன் வச்சு, நான் கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், இடையில என்னால் பண்ண முடியல, அதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்து நீங்கள் பேசும்போது கொஞ்சம் இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அதனால தான்மா ஒய்ஃபையும் கொஞ்சம் பேச வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ எனக்கு நம்பர் தோணுது நீங்க அட்மின்ல வாங்கினா கொடுத்துருவாங்க, நம்பர் தாராளமா வாங்கிக்கோங்க, நீங்க பேசுங்க, அது எப்ப வேணாலும் பேச சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி. இது வந்து என்னன்னு ஆகுனா, நீங்க நமக்கு வந்து அந்த கிளாரிட்டி என்ன, புறத்துல வேலை இருக்கும்போ வேலை வேணும் அப்படி, புறத்துல என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் நம்ம சிந்தனை ஆக்கிக்கிறோம் அப்படிலாம் சொல்லும் போது, பேசிக்கலா நமக்கு வந்து நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து நல்லா இருக்கும் சார். சோ புறத்துல நம்ம பண்ற வேலைகளை, வீட்டிலேயாகட்டும் இல்ல நீங்க ஒரு கலைகளை வளர்த்துக்கதாகட்டும், உங்களுக்கு ஏதாவது சமுதாய பணி ஆகட்டும், நீங்க வந்து புறத்துல ஏதாவது வேலை இருக்கிற மாதிரி உங்களை வச்சிருந்தீங்கன்னா, அகத்துல எழற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் புறத்துல வந்து சிந்தனை ஆக்கிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த சரி. கிளாரிட்டி கிடைச்ச அப்புறமா நம்ம வந்து நமக்கு நிறைய எனர்ஜி இருந்து நம்ம சும்மா இருந்தோம்னா அது வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே தானே இருக்கும் ஏதாவது. சரி. சோ இந்த நிறைய கிளாரிட்டி கிடைச்சதுல நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம புறத்துல பண்ற வேலைகள் எதை எடுத்தாலும் அதை ஒழுங்கா பண்ண முடியும், நிறைய வேலைகளை நம்மளால எடுத்து பண்ண முடியும். சோ புறத்துல நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா, அகத்துல எழுற அப்போ அது அந்த டைரக்ஷன் இருக்கும். நம்ம புத்திக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, அப்ப அதுக்கேத்த மாதிரி எண்ணங்களும் நம்ம உடனே அதை செயல்படுத்திடுவோம். சோ சரிங்கம்மா. நம்ம நம்ம அது பண்ற வேலைகளை நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சமுதாயத்துக்கு பண்ணலாம். சரிங்கம்மா. ஸோ அமைதியாகும் போது புறத்தில் அதிகமாக செயல்படுதுன்னு சொல்றீங்கம்மா. இல்லை அகத்தில் வேலை இல்லைங்கம்மா, அது திரும்பி வந்து புறத்தில் நம்ம
புறத்தை நோக்கி செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா, திரும்பி அதத்தையே வந்து கிளறுற மாதிரி ஆயிருக்குமா. என்ன அப்படியே கலர் ரிவர்ஸ், புறத்துல செயல்படும் போது அந்த செயல வந்து ஏதாவது ஒரு தோய்வோ இல்ல அலுவலகத்துல ஏதாவது ஒரு 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 எதிர்பார்ப்பு மீறின ஒரு ஒரு செயலை நடக்கும்போது திருப்பி நம்ம அந்த எண்ணத்துல அதிகமான சிந்தனைகளை கொண்டு வர மாதிரி தெரியுதுங்கம்மா. சார், நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறின சில செயல்கள் நடக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்கு வந்து வேற மாதிரி எண்ணமோ சிந்தனையோ வருதுன்னா அது இயல்பு தானே, வரதானே வரும், அதுதானே இப்ப நம்ம கத்துக்கிறோம். சோ அது வந்து மனசோட ஒரு இயக்கம், அது ஒரு எதிர் விளைவு தானே. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணு நடக்கல அப்படின்னா நம்ம மனசுல வந்து ஒரு வருத்தம் வருது, ஒரு கோபம் வருதுன்னா அது வந்து ஒரு எதிர் விளைவு, அது வந்து ஒரு ரியாக்ஷன், அது வரதானே வரும். அதை நீங்க எப்படி எதிர் செய்யலா, எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அது வருதே, அந்த மாதிரி உனக்கு ஒரு ஏமாற்றம் வருதே அப்படின்னு அதுக்குள்ள போயிடாம அதை நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படிங்கறத யூ ஹேவ் டு டிசைட். நல்லமா. சரியா, புரியுதுங்க, நல்லா இருக்குங்க. நம்ம ஃபர்தரா போலாமா? சோ ஒரு சமயம் நம்ம மனசுல வந்து ஒரு எண்ணத்தோட, அதாவது புறத்துல வேலை இல்லாத ஒரு எண்ணத்துல நம்ம கொஞ்ச நேரம் சிந்திச்சிட்டோம்னா, இல்ல ஒரு உணர்ச்சியில நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்ப ரியலைஸ் பண்றோமோ, 10 நிமிஷத்துல ரியலைஸ் பண்ணலாம், 15 நிமிஷத்துல பண்ணலாம், 1/2 hour பண்ணலாம், ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம தெரியாம தான் பண்ணிருப்போம். எப்ப ரியலைஸ் பண்றோமோ அப்போ நமக்குள்ள ஒரு சின்ன புரிதல், அவ்வளவுதான். புறத்துல வேலை இல்லாத ஒரு உணர்ச்சியில் நான் இவ்வளவு நேரம் வரைஞ்சு செயல்பட்டேன் போல இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனா என்னன்னா, யூ கேன் கம் அவுட் வித் அ ஸ்மைல். இந்த நமக்கு இந்த புரிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ வி கேன் ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் கம் அவுட் வித் அ ஸ்மைல். இதுக்கு அப்புறமா எதிர் விளைவு எதிர் செயல் அப்படின்னு இருக்கு, ரியாக்ஷன் கவுண்டர் ஆக்ஷன். என்னன்னா எந்த ஒரு செயலாலையும் நமக்குள்ள எழற எந்த ஒரு உணர்ச்சி, மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், எல்லாமே வந்து எதிர் விளைவு தான். ஒரு ஊருக்கு போறோம் நமக்கு சந்தோஷமா இருக்குன்னா அது வந்து ஒரு எதிர் விளைவு, இட்ஸ் எஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தானா வர்றது. அதுக்கு நம்ம கையில நம்மளோட பங்கு எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ வெரி ஆட்டோமேட்டிக் ஹேப்பனிங். அதை வச்சுண்டு, அந்த ஒரு எதிர் விளைவை வச்சுண்டு எதிர் செயல், அதாவது கவுண்டர் ஆக்ஷன் நம்ம என்ன கொடுக்க போறோம், இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன செய்ய போறோம், நமக்குள்ள வர கோபத்தை என்ன செய்ய போறோம், ஒரு ஏமாற்ற உணர்வு வருது அதை நம்ம என்ன செய்ய போறோம், ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் இட், அது வந்து நம்ம கையில இருக்கு. சோ கோபம் வருது அப்படிங்கிறது எதிர் விளைவு, ஆட்டோமேட்டிக், இட்ஸ் அ ரியாக்ஷன், அது நம்ம கையில இல்லை. அதை நாம என்ன செய்ய போறோம், வெளிக்காட்ட போறோமா, சமாளிக்க போறோமா, இதெல்லாம் வந்து கவுண்டர் ஆக்ஷன், இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இதுல கவுண்டர் ஆக்ஷன் எதிர் செயல்னு சொல்றதுல வெளிக்காட்டுறதும் எதிர் செயல் தான். ஒரு சமயம் வெளிக்காட்ட முடியாம, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெளிக்காட்ட முடியாம உள்ளுக்குள்ளேயே அதுல உறைஞ்சு நம்ம வந்து அதுலயே மருகி போறது, அதுவும் எதிர் செயல் தான். இட்ஸ் ஆல்சோ எ கவுண்டர் ஆக்ஷன். ஸோ அதோட அதுக்கு அதுக்கு இட் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட். ஸோ இப்ப நம்ம உள்ளுக்குள்ளேயே மருகிறதுனால என்ன ஆகும், எவ்ரி டைம் வி திங்க் அபவுட் இட், இட் வில் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் அவர் பாடி, இட் வில் ஹாவ் சம் அஃபெக்ட் ஆன் அவர் பாடி. பிரைமரியா நம்ம அந்த அஃபெக்டை வந்து எங்க ஃபேஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் டைஜஷன்ல ஃபேஸ் பண்ணுவோம், ஒரு ஆசிடிட்டி மாதிரி. ஸோ வாட் அதுல நமக்கு என்ன புரியறதுன்னா, இந்த மன இயக்கத்தோட அந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து திருப்பி திருப்பி இது பண்றதோட பாதிப்பு, த இம்பாக்ட் ஆஃப் இட் ஆன் அவர் பிசிக், தட் இஸ் வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்த எதிர்விளைவு எதிர் செயல் அப்படிங்கிறத வந்து சும்மா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு 3 விஷயம் வச்சுக்கலாம். நம்ம இந்த காக்கா நரி கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நரி வந்து அந்த வடை வேணுங்கிறதுக்காக காக்கா கிட்ட வந்து நீ ரொம்ப அழகா பாடுவ அப்படின்னு சொல்றது, அது வந்து செயல். அப்ப அந்த காக்கா மனசுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அது வந்து எதிர் விளைவு, ரியாக்ஷன். அது வந்து வாயை திறந்து பாடிடுது இமீடியட்டா, ஏன்னா அந்த எதிர் விளைவுக்கு யோசிக்காம கவுண்டர் ஆக்ஷன், எதிர் செயல் புரிஞ்சிருது. ஸோ வடக்கிழ வந்துருது. ஸோ அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணியிருந்தா இருக்கடா, யோசிச்சு பண்ணும்போது அந்த இடம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய இடம். எதிர் விளைவு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுறது,
அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க வேண்டியது இல்லை. அதை செயல்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற இதுல போனோம். ஈவன் நம்ம வந்து ராமாயணம் பார்க்கும்போது கூட இப்போ அந்த தசரதன் கைகேயி அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அவங்க வந்து அந்த ஒரு வார்ல வந்து கைகேயி வந்து தசரதனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஹெல்ப் பண்ணி அவர் வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதும் அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது, அது வந்து ஒரு எதிர் விளைவு. அதுல உடனே அவர் எதிர் செயல் என்ன பண்றாரு, ரெண்டு வரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வரம் கொடுத்ததும் இந்த அம்மாக்கும் ஒரு மகிழ்ச்சி தானே வந்திருக்கும், அதுவும் எதிர் விளைவு தான். பட் ஷீ இஸ் கிவிங் அ பாஸ், ஷீ சேஸ் எனக்கு எப்போ விடுமோ அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் அவ்வளவு தூரம் பண்ணினவங்க அந்த இது வரும்போது மந்த்ரா வந்து சொல்லும் போது அவங்களும் அந்த எதிர் விளைவுக்கு ஆக்ட் பண்ணிடுறாங்க. என்ன பேசிக்கலா ஆகும்னா, அந்த எமோஷன்ல நம்ம இருக்கிற முடிவுகள் வந்து சரியா இருக்காது. அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு நம்ம அந்த எதிர் விளைவுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம எதிர் செயல்ல இறங்கும் போது நம்மளோட முடிவுகள் வந்து நிதானமா டு மேஜர் எக்ஸ்டென்ட் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ என்ன சொல்றீங்க, வி கேன் ப்ரொசீட், ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நான் ப்ரொசீட் பண்ணி முடிச்சுட்டுமா? இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டன்சஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சதுரன பால நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் டோன்ட் ட்ரை ஓவர் ஸ்பில் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதையே நம்ம டைரக்டா அதை எடுத்து பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ சந்தர்ப்பத்துல பால் வந்து கீழே கொட்டிடுது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணிருக்கலாம், நம்ம பசங்க பண்ணிருக்கலாம், வீட்டுல யாராவது பெரியவங்க பண்ணிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் இன்ஸ்டன்ட் ஒண்ணுதான், இன்சிடென்ட் வந்து ஒண்ணுதான், பால் கொட்டிடுச்சு. அதுக்காக நமக்குள்ள வரப்போற எதிர் விளைவு வந்து கோபம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோபத்திலேயே ரியாக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கொட்டி இருந்தோம்னா உடனே நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடும், ஐயோ நம்ம இதை பண்ணிருக்க வேண்டாம், பார்த்து எடுத்துருக்கலாம், பசங்களா இருந்தா அவங்கள போச்சுப்போம், பெரியவங்களா இருந்தா ஏன் இப்படி பண்ணீங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்போம், சம்திங் வில் டூ. ஆனா அதெல்லாம் வந்து அந்த எதிர் விளைவை வந்து நம்மளோடது நினைச்சுன்னு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு நிமிஷம் நம்ம இதுல நமக்கு புரிதல் என்னன்னா, இன்சிடென்ட் ஃபேக்ட் வந்து பால் கொட்டிடுதுங்கிறது, நமக்குள்ள ஏற்பட்ட கோபம் எதிர் விளைவு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பாஸ் பண்ணிட்டு நம்ம எதிர் செயல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா, ஸோ நமக்கும் சரி பிறருக்கும் சரி நம்ம யோசிப்போம். எல்லாம் நம்ம எவ்வளோ வாட்டி பாலை ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு வாட்டி கொட்டினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு யோசிப்போம். ஸோ நமக்குள்ளேயும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், அடுத்தவங்க இருந்தாலும் பீப்புள் வில் ஆல்சோ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் திஸ். சரி, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் முக்கால்வாசி இந்த இடத்துல நம்ம சிக்கிற இடம் வந்து, சப்போஸ் மார்க் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர்ஸ் வந்து ஏதாவது திட்டிடுவாங்க, நம்ம பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போவோம் சொல்லிடுவாங்க. ஸோ மார்க் குறைஞ்சிருச்சுங்கிறது ஃபேக்டர், டீச்சர் வந்து சொல்லும் போது நமக்குள்ள ஒரு கோபம் வருது இல்லை ஒரு வருத்தம் வருது, அது வந்து எதிர் விளைவு ஃபேக்ட். அந்த கோபத்தோடய வருத்தத்தோடயோ நம்ம வந்து ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளோட நம்மளோட கவுண்டர் ஆக்ஷன் எதிர் செயல் வந்து பக்காவா இருக்காது. அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துட்டு வாட் நெக்ஸ்ட், ஏன்னா முடிஞ்சு போயிருது, அதை பத்தி யோசிச்ச பிரயோஜனம் இல்லையா. ஒரு டியூஷன் போடணுமா இல்லை நம்ம உட்காந்து சொல்லி கொடுக்கணுமா அப்படிங்கிற தெளிவோட நம்மளால யோசிக்க முடியும். ஸோ இந்த எதிர் விளைவு எதிர் செயல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சில இன்ஸ்டன்சஸ் கூட நம்ம முடிஞ்ச அப்புறமா யோசிச்சு பார்த்து கூட நம்மள சரி பண்ணிக்கலாம். ஓ அது ஒரு கவுண்ட் ஒரு ரியாக்ஷன், எதிர் விளைவு ஆட்டோமேட்டிக்கா வந்தது, நான் வந்து தெரியாம அதை பேஸ் பண்ணி கவுண்டராக்ட் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வி கேன் ஆல்சோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா புரிஞ்சுக்கும் போதும் புரிஞ்சுட்டு அதோட நம்ம வந்து அந்த புரிதலோட நம்ம வந்து குற்ற உணர்வுக்குள்ள போகாம வியப்பிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் சொல்றோம். சி புறத்துல பார்த்தா நம்ம எதுதான் நம்ம இண்டிபெண்டா பண்ண முடியும், ஒரு கை சாப்பாடை கையில வச்சுட்டோம்னா வி வில் நோ ஹவு டிபெண்ட் ஆர் வி இல்லையா. ஸோ புறத்துல எல்லா இன்ஸ்டன்சஸ்லயுமே வி ஆர் மியூச்சுவலி டிபெண்டன்ட், ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கும். ஸோ இந்த சுதந்திரம் இதெல்லாமே வந்து அகத்துல நமக்கு எழுந்து நமக்குள்ள எழுற எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுலதான் நமக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு தாட்டோ ஒரு ஃபீலிங்கோ நமக்குள்ள வரத்துக்கு தேர் கேன் பி எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ், லைக் நம்ம வளர்ந்த விதம், சில கட்டுப்பாடுகளோட வளர்ந்துருக்கோம், சமுதாயம், ஒரு சோசியல் மீடியா, எனிதிங், அது மாதிரி எது வேணும்னா நமக்கு காரணமா இருக்கலாம். என்ன பதிஞ்சது வெளியில வருது அவ்வளவுதான். ஸோ எல்லா எண்ணத்துக்கும் எல்லா உணர்ச்சிகளும் நமக்குள்ளேந்து வர எல்லா எண்ணம் எல்லா உணர்ச்சிகளுக்கும் நம்ம தான் காரணம்னு நம்ம நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நம்ம பொறுப்படுத்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது வந்து ஒரு ரியாக்ஷன் எதிர் விளைவு அவ்வளவுதான். இதை வச்சிருந்து என்ன கவுண்டராக்ட் பண்ண போறோம்,
நம்ம எண்ணத்தை எப்படி அதை வந்து செயல்படுத்த போறோம் அப்படிங்கறதுல அது நம்ம கையில இருக்கு. வி கேன் கோ, அது நம்ம பண்ணிக்கலாம், யோசிச்சு டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு சமயம் தெரியாம நம்ம வந்து புறத்துல வேலை இல்லாத ஒரு உணர்ச்சியில உரைய நேர்ந்தால் அது தெரியாமல் தானே நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட கூட இது பண்ணுவோம். நல்லா ஒரு ஃபங்க்ஷன்ல நல்லா சாப்பிட்டு முடிச்சு வீடு எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிருப்போம், அப்புறம் ஒரு ஸ்வீட் கண்ணில் படும். ஸோ அந்த ஸ்வீட் கண்ணில் பட்டதும் நமக்குள்ள வந்து அதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை விடும். இன்ஃபேக்ட் ஒரு சலைவா இது கூட இருக்கும். இது எல்லாமே எதிர் விளைவுகள் தான், எல்லாமே வந்து ரியாக்ஷன்ஸ். இப்போ வி ஹாவ் டு டிசைட் அதை சாப்பிட போறோமா இல்லையா அப்படிங்கிற டிசிஷன். நம்ம சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு, சாப்பிட போறோமா இல்லையா அப்படிங்கிற டிசிஷன், அந்த எதிர் செயல், அந்த கவுண்டர் ஆக்ஷன் நம்ம கையில இருக்கு. ஒரு சமயம் நம்மள மாரி சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு bloated ஃபீல் இருக்கும்போது அகெயின் ஒரு கில்ட் ஃபீல் வரும். அந்த கில்ட் ஃபீலும் வந்து ஒரு ரியாக்ஷன் தான், எதிர் விளைவு தான். ஸோ இந்த புரிதலோட அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி இந்த உணர்வுகள்ல உரையாமல் செயல்படும் போது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நமக்கு நல்ல ஆற்றல் சேமிப்பு இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எனர்ஜி வில் பி வெரி லெஸ். நல்ல எனர்ஜி இருக்கும், அதை வந்து நல்ல விஷயங்களை செலவு பண்ண முடியும். புற வேலைகளை ரொம்ப திறன்பட நம்மளால பண்ண முடியும். ஒரு வேலை பண்ண இடத்துல மூணு வேலை ஈஸியாக பண்ணிட முடியும் நம்மளால. அந்த மாதிரி உறவுகளை நல்லா காப்பாற்றிக்க முடியும். நம்ம ஒரு முன்முடிவோட அப்ரோச் பண்ண மாட்டோம் யாரையும். வில் பி ஓப்பன் டு, அப்போ தே வில் ஆல்சோ பி கம்ஃபர்டபுள் வித் அஸ். அதனால உணர்ச்சிகளில் உறைந்து அகத்துல உணர்ச்சிகளை பற்றி கொண்டு நம்ம வந்து புற செயல்களை பற்றின்றி செஞ்சுட்டு இருக்கோம். அதுலேருந்து மாறி ஐயாவோட புரிதல்ல நம்மளோட புரிதல் ஆக்கி கொண்டு அத ஒரு 10 விஷயத்த நம்ம வந்து யோசிச்சோம்னா புரிஞ்சிருவோம், இந்த எண்ணம் வந்தப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுதுல அப்படின்னு நமக்குள்ளேயே பண்ணிக்கிறது தான் நம்மளோட புரிதலா அதை ஆக்கி கொண்டு. ஸோ இந்த எதிர்விளைவு, எதிர் செயல், இதெல்லாமே ஐயா கத்து கொடுத்துருக்காரு. இதெல்லாத்தையுமே நம்மளோட புரிதல் ஆக்கி கொண்டு அக உணர்வுகளில் உரையாமல் அதை வந்து பிரவாகமா விட்டுட்டு புற செயல்களில் பற்றோடு செயல்படுவோம். புறத்துக்கு என்னெல்லாம் அக உணர்வு தேவைப்படுறதோ அதெல்லாம் எடுத்துட்டு புற செயல்களை இன்னும் சிறப்பா செய்வோம், சிறப்பாக வாழ்வோம். ரொம்ப ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணி. அப்துல் மஜீத் அப்படிங்கிறவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, சொல்லுங்க சார். சார் அப்துல் மஜீத் சார் அன்மியூட் பண்ண முடியலையா? என்னால முடியுமா பாக்குறேன். ஹலோ. வணக்கம் மேம். சொல்லுங்க வணக்கம் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஃபீலிங்ஸ் நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுவோம், அந்த எமோஷன்ஸ் ஃப்ரீஸ் ஆயிரும்னு. இப்போ ஐயா சில இடத்துல என்ன சொல்லுவார், எமோஷன்ஸ் ஆர் நத்திங் பட் எனர்ஜி, தே ஆர் பேசிக்கலி தே ஆர் எனர்ஜி விச் கம்ஸ் டு யூ டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் சொல்லுவார். ஸோ இப்போ அந்த அந்த எமோஷன் வந்துச்சு மேம், அது இது ஆங்கரே இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபியரே இருக்கட்டும், அந்த எமோஷனை நம்ம அந்த சமயத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கணும். இந்த எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் ஆர் நாட், இந்த எமோஷன் இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாவே அந்த எமோஷன் போயிடும் இல்லையா மேடம் அங்கேருந்து? சி, அந்த எமோஷன் போறது, சில எமோஷன்ஸ் உங்களுக்கு செயல்படுத்த தேவைப்படப்படலாம் இல்லையா. இல்ல தேவை இல்லையா வந்து ஒரு ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க, கீழே 4 பேர் வேலை பண்றாங்க, ஒரு சமயம் உங்களால சம்டைம்ஸ் கொஞ்சம் ரஃபா சொல்ல வேண்டி வரலாம் இல்லையா. உங்களுக்குள்ள எழற எமோஷன் அது வந்தப்புறம் தான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க அது வந்து ஒரு ரியாக்ஷன், எதிர் விளைவு. எமோஷன்ஸ் எல்லாமே எனர்ஜி தானே, நம்ம தானே பேர் கொடுக்குறோம் கரெக்ட் மேம், கரெக்ட் இல்லையா. சோ பிளாட்ஃபார்ம் நம்பரே கொடுக்குறோம். ஆமா, பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா. மத்தபடி இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி ஒன்லி. சோ அதனால தான் ஐயா வந்து எல்லாத்தையும் ஆன் பார் ட்ரீட் பண்ணுங்கங்கறாரு.
எல்லாமே எனர்ஜி தான். நம்ம வந்து என்ன பண்றோம், மகிழ்ச்சியா ஒரு ஒரு இதை வந்து ரிகலெக்ட் பண்ணிக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து நம்மளோட மெமரி பவர் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் நினைச்சுக்கிறோம். அதே வந்து வேற மாதிரி விஷயங்கள் ரிகலெக்ட் பண்ணும்போது வி ஃபீல் சாரி. ஆக்சுவலி இட் இஸ் ஆல் ஆன் பார். மகிழ்ச்சி வருது எல்லாமே வந்து எனர்ஜி நம்ம கொடுத்த பேர் தான். அண்ட் இட் இஸ் அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம இயல்புக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூட வராது இல்லையா. இப்போ ஒரு ஒரு நாய பாக்குறீங்களே வச்சுக்கோங்களேன், நாலு பேர் பாக்குறாங்கன்னா நாலு பேருக்கு நாலு விதமா வரும், எல்லாமே எனர்ஜி தான். ஒருத்தரை பயம்னு சொல்லுவோம், ஒருத்தர் வந்து அந்த தடவை கொடுப்பாங்க, அவருக்கு ஆசை இருக்குன்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே எனர்ஜி தான். வி ஆர் கிவிங் டிஃபரெண்ட் நேம்ஸ் ஃபார் இட். அண்ட் அது வரது நம்ம கையில இல்ல, ஒரு தேவைக்காக தான், ஒரு அலர்ட் சிஸ்டமா தான் வருது. அலர்ட் சிஸ்டமா வருது. அந்த சிஸ்டம் அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற எதிர் செயல் கவுண்டர் ஆக்ஷன் இந்த எமோஷன் இப்போ எனக்கு இந்த புற வேலைக்கு சம்பந்தம் இல்ல, தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லைன்னு கிடையாது இல்லையா. இன்னைக்கு தேவையில்லை, நாளைக்கு தேவைப்படலாம். அண்ட் அந்த கோபம் அடுத்து வருமா வராதான் யூ கான்ட் ஈவன் டிசைட். நம்மளால எதுவுமே டிசைட் பண்ண முடியாது இல்லையா. சோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த சிச்சுவேஷன்ல இந்த எமோஷனுக்கு எனக்கு புறத்துல எந்த வேலையும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இல்ல மேடம். இந்த எமோஷன் எனக்கு இப்ப தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுத்தா அந்த எமோஷன்ல நம்ம ஈஸியா வெளியே வந்துருவோம்னு சொல்ல வரேன். இது வந்து நீங்க வந்து முடிவு அப்படின்லாம் சொல்லி அது ஒரு அது ஒரு நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொண்டு வரும். ஐயா என்ன சொல்ல, இது ஒரு புரிதல், இட்ஸ் an understanding. இந்த எமோஷனுக்கு இப்போ புறத்துல எனக்கு எந்த எடுத்துக்கோங்க அவ்வளவுதான், புடிச்சுட்டு அடுத்த வேலையை பாத்துருக்கேன். இது ஒரு முடிவு அப்படின்னா நீங்க தீர்க்கமா அப்படின்லாம் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கரெக்ட் 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 மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க? பாண்டியன் சார் நீங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். ஆ மேம், இந்த எண்ணங்கள் வந்து ஒரு எண்ணங்கள் நம்ம எடுத்து வச்சுன்னா அது ஃபுல்டே இருக்குது. புரியல, ஒரு எண்ணங்கள் ஒருத்தர் விஷயத்த கேட்டு வந்தோம்னா ஒரு தவறோ நல்ல விஷயம் இதனால அது என்னன்னு ஃபுல் டே நம்ம கூட இருக்குது. அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு போகாத மாதிரியே இருக்குது. நம்ம எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கலனாலுமே அந்த எண்ணங்கள் திருப்பி 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 வந்துகிட்டே இருக்குது. அது அது எப்படி நம்ம அது ஒரு எண்ணங்கள் ஒரு தவறான செயல் நினைச்சு ஒரு ரைட் ஹேண்ட் செயல் நினைச்சாலும் அந்த எண்ணங்கள் நம்ம எடுத்து ஒத்திக்கிச்சுன்னா அந்த எண்ணங்கள் நமக்குள்ளேயே மனசுக்குள்ள போராடிட்டே இருக்குது ஃபுல் டேவும். அது அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன் சார். எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரத்துக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்றேன், அது வந்து மனசோட இயக்கம். இதை புரிஞ்சுன்றதுனால எண்ணங்கள் வராதுனோ மனசோட இயக்கம் மாறி போச்சுனோ கிடையாது. அது எப்படி இயங்குறதோ அப்படி இயங்கிட்டேதான் இருக்கு. அது இல்லைங்க மேடம், ஒரு எண்ணங்கிறது எப்படின்னா இப்ப ஒரு விஷயம் நடந்துருச்சு, வேற எதுவும் வர மாட்டேங்குது, அது ஒண்ணு மட்டுமே தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா பயணிக்குது. அதாவது அதனாலதான் கேட்கறது, அது பாதிப்பு இருக்குமா, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு. இருக்கதானே இருக்கும். சி, அந்த நீங்க சொல்ற விஷயம் எவ்வளவு உங்களுக்கு க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதோட பாதிப்பு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்தது, சாதாரண விஷயமா, எங்கேயோ நடந்த விஷயமா, உங்களுக்கு பர்சனலா நடந்த விஷயமா, எல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கு ஏத்த மாதிரி அதோட இம்பாக்ட் உங்களுக்குள்ள இருக்கதான் இருக்கும். அது இயல்புன்னு தான் அவர் எடுத்து சொல்ற. அது வரக்கூடாதுனோ அது இருக்கக்கூடாதுன்னோ பண்றதுதான் போராட்டம். இப்ப அதே விஷயம் வேற எங்கேயாவது நடந்ததுதான் நமக்கு ஒரு நியூஸா இருக்கும், நமக்கு சட்டுன்னு போயிடும். நமக்கு வீட்லயே நமக்கே இல்ல நடக்கும் போது நமக்கு என்ன ஆகும், அதோட இம்பாக்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இயல்புன்னு எடுத்துட்டு நீங்க புறத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பண்ணுங்க, இதோட போராடாதீங்க. இந்த எண்ணம் ஏன் வருது, அது அது நேச்சுரல் வரதானே வரும், வராம எப்படி இருக்கும் இல்லையா. ஆனா நீங்களா போசிபிளா அதை வந்து சிந்தனையாக்கிண்டு, சிந்தனையாக்குறதும் நமக்கு தெரியாம நம்ம பண்ணிடுவோம். ஆமா, பட் வென் யூ ரியலைஸ் நான் இவ்வளவு நேரம் தெரியாம இந்த எண்ணத்துல இருந்துட்டேன், இதுக்கு புறத்துல எந்த வேலையும் இல்லைன்னு ரியலைஸ் பண்ண அந்த நேரம் அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவுதான் அந்த நேரம் ஒரு சின்ன புரிதல், ஓ இந்த எண்ணங்களுக்கு எல்லாம் புறத்துல எந்த வேலையும் இல்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா எனக்குள்ள எழுந்தது அப்படின்னு ஒரு புரிதலோட வெளில வந்துருங்க. அதை தாண்டி நான் ஏன் இந்த எண்ணத்துக்குள்ளேயே இருக்கேன்,
ஏன் இந்த சிந்தனைக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போனீங்கன்னா திருப்பி அந்த எண்ணத்துக்கும் அந்த சிந்தனைக்கும் நீங்க வலு கூட்டுறீங்க. கண்டிப்பா ஓகேவா? ஓகே ஓகே மேம். வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அகத்துல வந்து நம்ம தெரியாம போய் அதை வந்து ரொம்ப நேரம் அங்க இருந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு வரப்ப ஒரு ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு. அது நான் ரெகுலரா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா நீங்க சொன்னோடனே எனக்கு எனக்கு தோணுது, ஓகே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய டைம் பண்ணிட்டு நானே ஸ்மைல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, ஆமா ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, ஐயா கிளாஸுக்கு போனப்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆனா போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அது அதே மாதிரிதான் நானும் ஆரம்பத்துல எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆனா இத நம்ம எப்பெல்லாம் இந்த ஸ்மைல் வந்து இப்ப குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த லெவலுக்கு போகாம அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே நண்பருக்கும் அதே தான், இது உடனே பிறந்த குழந்தை எடுத்தோடனே நடக்க முடியாது ஓட முடியாது இல்லைங்களா. அது புரிஞ்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணாங்களோ அல்லது புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அது அதனுடைய அந்த டைம் டியூரேஷன் வந்து குறைஞ்சிரும். ஆனா அது அது அந்த லைன்லயே இருக்கணும், அது நம்ம உடனே டக்குன்னு போயிடக்கூடாது. அது அவங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா அவங்களும் நம்மள மாதிரியே எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்றத என்னுடைய புரிதல். கரெக்ட் தான் சார். ஏன்னா இதோட பெனிஃபிட் நம்ம புரியுது இல்ல, இதனால ஆமா நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகுது, நமக்கு கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அதெல்லாம் ரொம்ப புரியும் போது, அதெல்லாம் இப்ப புரியும் நான் போது. வந்து ஒரு 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 சில வேலைங்கள்லாம் 10 நாள் 15 நாள் பண்ணனதெல்லாம் இப்ப எனக்கு 1 ஹவர் 2 ஹவர்ல முடிச்சுட்டு வேற எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த அந்த டைம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன்னா உள்ளார ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருது. அப்ப நம்ம வெளியில புறத்துல செய்யறப்ப 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை 1/2 நேரத்துலயே முடிச்சிடறோம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அது பெனிஃபிட்டா இருக்கு. அதே நேரத்துல நமக்கு இருக்கிற அந்த எனர்ஜில இன்னும் நம்ம நம்பர் ஆஃப் புறத்துல பண்ற வேலைகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா, இல்ல நம்ம அந்த ஐடலா இருந்தோம்னா திருப்பி அந்த மனசு ஏதாவது யோசிச்சுட்டு தானே இருக்கும். அந்த ஸ்பேஸ் கொடுக்காம, ஏன்னா நமக்கு இப்ப புரிஞ்சு போச்சுடா, நம்ம புறத்துல ஒரு வேலையை சூஸ் பண்ணோம்னா கரெக்டா அதுக்கான டைரக்ஷன், அதுக்கான ஆர்டர்ல கொடுத்துறது வந்து ஐயா அவ்வளவு அழகா நம்ம கத்தி கொடுத்துருந்தால என்ன அழகா கத்து கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம புறத்துல பண்ற வேலைகளை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம சின்ன வயசுல கத்துக்க மிஸ் பண்ணதெல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். புறத்துல பண்ற கண்டிப்பா வேலைகளை இன்க்ரீஸ் பண்ணினோம்னா, இப்ப அவர் சொன்ன மாதிரி கூட அந்த எண்ணம் சேர்ந்து அதெல்லாம் கூட குறைஞ்சிடும். ஏன்னா புரிஞ்சதுனால பிளாங்கா இருக்கிற மாதிரி இல்லாம. முன்பெல்லாம் வந்து இந்த மாதிரி அகத்துல போராடுறதுனால எந்த ஒரு வேலையுமே செய்யாம இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கால் வந்தது, நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பரவாயில்லப்பா நீ இவ்வளவு ஹெல்ப் பண்றிய அப்படின்றாங்க. நம்மளுக்கு அதுலயும் இன்னொரு ஒரு மன திருப்தி வருது. ஆனா இந்த இந்த இதுக்கெல்லாம் காரணம் ஐயா சொல்லி கொடுத்த அந்த அகத்துல ஒண்ணு இல்லைன்றத புரிஞ்சுக்கோங்கன்றதுல ஆழ்ந்த சந்தோஷம். அதாவது சந்தோஷம்னு சொல்றதை விட இந்த புரிதல் இருந்தா நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லாம நம்மளும் நிம்மதியா அடுத்தவங்களையும் நிம்மதியா வச்சிருக்கலாம்ன்றது வந்து நல்லா தெரியும், நல்ல தெளிவா தெரியும். நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம அடுத்தவங்களே ஈஸியா புரிஞ்சுடுவோம். இப்ப அடுத்தவங்க வந்து நம்ம கிட்ட கத்திட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அவங்க ஒரு எதிர்விளைவுக்கு தெரியாம எதிர் செயல் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதானே. நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். நம்மள நம்ம இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுட்டோம்னா அந்த லிவ் அண்ட் லெட் லிவ் தானே சொல்லுவாங்க. அப்போ அடுத்தவங்களை புரிஞ்சு நமக்கு புரிஞ்சுனாதான் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். சோ எதுவுமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. சோ இவ்வளவுதானே அவங்க பண்ணிட்டு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிடுவோம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நன்றி. நான் அந்த ஸ்மைல் பண்றது நான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன், அது கரெக்டா நீங்க சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிங்க, நன்றிங்க. நல்லா நல்லா அழகா விளக்குனீங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு நாலு கிளாஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எல்லாருமே இந்த நிலைமைக்கு வரலாம். இது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்துல கிளாஸுக்கு போயிட்டு வந்தோடனே ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். அப்புறம் திரும்பவும் அகத்துல போய் போராட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்ப புரிஞ்சு புரிஞ்சு வெளியில வந்து வந்து இப்ப அந்த அங்க உள்ளார போறதே ரொம்ப கம்மியா தான் போறேன். ஆனா போறேன், அது ஒத்துக்கணும், போறோம். ஆமாங்க, அதேதான் அதேதான். ரொம்ப நன்றிங்க, நல்லா நல்லா போனதுங்க கிளாஸ், சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
வேற ஒன்றும் வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா இல்லைனா நம்ம நிற்கலாமா? ஓகே. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இந்த செக்ஷனை இவ்வளோ இன்ட்ராக்டிவா இவ்வளோ லைவ்லியா கொண்டு போனதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.